அனைவருக்கும் வணக்கம் மகாசங்கரா மேட்யூமோனி ஒரு குறுகிய காலத்துல உங்களுக்கு நிறைந்த ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வருது மகாசங்கரா மேட்டுமணி முதன் முதலாக சென்னை மாநகரத்தில் வரன் பதிவு நிகழ்ச்சி நடக்க போகிறது சென்னை மாநகரத்தில் நங்கநல்லூரில் பதினைந்தாவது தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ரஞ்சனி ஹாலில் நாள் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பதரை முதல் மதியம் மூன்று மணி வரை பதிவு செய்யலாம் பலன் பெறலாம் நன்றி ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே ரூபாய திமஹி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத்தே மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் சர்வதீர்த்த குளத்தில் இருக்க இந்த சர்வதீர்த்த குளம்ங்கிறது நம்ம காஞ்சிபுரம் மடத்திலருந்து கீழம்பைக்கு போகிறோம் வேலூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் லெஃப்ட் சைடில் வரும் பெரிய குளம் ஒரு நீர் நிரம்பி காணக்கூடிய குளக்கரையை பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் எல்லாருக்குமே வரும் அந்த இடம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்வதீர்த்த குளம் அங்கே பெரியவாக இருக்கார் அங்கே பார்க்கறதுக்காக பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காமாட்சிதாசன் மாமா வந்திருக்கார் இந்த மாமா வந்தபோது மகாபெரிவாக உட்காந்துருக்கார் மகாபெரியா உட்காந்துருக்கார் ஒரு இடத்துல பக்தர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்க இவர் அம்பாளை திடீர்னு நினச்சி சில நாமாவை சொல்கிறார் இந்த நாமாக்கள் உத்தமதானபுரத்தில் அம்பாளுக்கு பூஜை பண்ணுகிற போது சொல்கின்ற நாம அந்த நாமா இவர் வாயிலேருந்து வருது இவர் சொன்ன நாமத்தினுடைய இந்த நாமாவை சொல்கிறார் இல்லையா இந்த நாமாவினுடைய பொருள் அம்பாள் ஆகப்பட்டவள் இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் தரிசனம் தருகிறாள் அர்த்தம் எப்படிப்பட்ட தரிசனம் ஒரே புஷ்பம் உடம்பு முழுக்க புஷ்பம் தலையில் மலர் கிரீடம் தலையில் மலர் கிரீடம் அம்பாள் அமர்ந்திருக்கின்ற திண்டு அந்த பகுதிகளெலாம் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு காட்சி மகாபிரிவாக உட்காந்துருக்கார் சும்மா மகாபிரிவா ஏகவஸ்திரம் எப்படி மகாபிரிவா எப்படி இருப்பார் தெரியும் நமக்கு உட்காந்துருக்கார் இந்த நாமாவை சொல்கிறார் இல்லையா இந்த நாமாவை சொல்கிற போது அந்த அம்பாள் எப்படி இருப்பாள் என்று வர்ணித்தாரோ அதே கோலத்தில் உட்கார்ந்த நிலையில் மகாபிரிவா காட்சி கொடுக்குறார் அதே போல் புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு உடல் முழுக்க புஷ்பம் எல்லா இடமும் புஷ்பங்களால் அலங்காரம் தலையில் வளர் கிரீடம் உக்காந்துன்றக்க இடம் ஒரு திண்டு போல காணப்படுகிறது விதம் விதமான புஷ்பங்கள் காணப்படுகிறது அதே போன்ற கோலத்தில் மகாபிரிவ தரிசனம் கொடுக்கிற பரவசப்பட்டு பெரியவா பெரிவான்னு கதறுகிறார் ஸ்ரீனிவாசன் காமாட்சிதாசன் அப்படின்னா காமாட்சியும் மகாபெரிவாலும் வேற கிடையாது இதெல்லாம் ஒவ்வொரு பக்தரும் எப்படி மகாபிரிவாவை அனுபவிச்சிருக்கான்னா அவரவர்கள் என்ன தெய்வத்தை மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு கோலத்தில் பெரியவாலை தரிசனம் பண்ணியிருக்க அதே போல் பெரியவாலை தரிசனம் பண்ணியிருக்க காமாட்சிதாசனுக்கு எப்படி மகாபிரிவா காமாட்சியாக புஷ்ப அலங்காரத்தோடு காட்சி கொடுத்தாரோ இதே சர்வதீர்த்த கோலத்தில் இன்னொரு பக்தருக்கு மகாபிரிவா வெங்கடேசப் பெருமாளாக காட்சி கொடுத்துருக்க வெங்கடேச பெருமாளை மகாபரிவ பக்தர் ஒருத்தர் வண்டியில் திருப்பதி போயின்னு இருக்கார் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் அவரோட அஜெண்டாவில் இல்லை போகும்போது இல்லை அவர் இந்த சர்வதிருத்த குளத்தை கிராஸ் பண்ணி போகிறப்ப பார்த்தா பிரிவா அங்கே இருக்கார் இதே சர்வதிருத்த குளம் ஆஹா பெரிவா இருக்காரே தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதை முன்னாடி குருவை தரிசனம் பண்ணிட்டு போகுமே அப்படின்னு வண்டியிலேருந்து அவள் குடும்பத்தில் எல்லாரும் இறங்கி பெரியவாலை தரிசனம் பண்ண வந்தார் கூட்டமான கூட்டம் பெவாளருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கா மகாபரிவா மகாபரிவா ஜெய்ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர்னு எல்லாம் பக்தர்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கார் இவர் வந்து அந்த கூட்டத்தில் உள்ளே கலந்து வந்து பெரியவாளுக்கு காணிக்கையெல்லாம் வச்சுட்டு திடீர்னு பெரிவாளை பார்த்து கோவிந்தா 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 அப்படிங்கிறார் என்னடா அது பெரியவாளை வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறார் இது திருப்பதியில் சொல்ல வேண்டிய கோஷம் அல்லவா இவர் இங்கே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாரே அப்படின்னு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு குழப்பம் அவருடைய குடும்பத்தினருக்கே ஆச்சரியம் என்னடா அது பெரியவா பெரியவான்னு இங்கே சொல்லணும் இங்கே வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாரே இன்னும் நம்ம திருப்பதிக்கே போகலையே அப்படின்னு குடும்பத்தினர்கள் குழம்பி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர அவள் குடும்பத்தில் இருக்கிறவாளும் மற்றவாளும் அவளை சூழ்ந்துன்று கேட்குறா சுவாமி அங்கே உள்ள கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாளே பெரியவாவுக்கும் கோவிந்தாவுக்கும் என்ன சம்மந்தம் பெரியவா பிரிவானில் சொல்லணும் ஜெய ஹர ஹரஹர சங்கரை சொல்லலாம் நீங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரா மகாபெரிவானுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியாக காட்சி கொடுத்த ஒரு கணம் கண்ணை மூடின்ட்டு அந்த மகானை பார்த்தேன் திருப்பதி வெங்கடாஜலபதியாக எனக்கு காட்சி கொடுத்த நான் எந்த மலைக்கு போய் ஏழு மலைக்கு சென்று திருப்பதி மலைக்கு சென்று அந்த கோவிந்தனை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக போயின்னு இருந்தேன் இந்த மகானே எனக்கு வெங்கடேச பெருமாளாக காட்சி கொடுத்த பிறகு இனிமேல் அந்த கோவிந்தன் தேவையில்லை நான் இங்கேயே பார்த்துட்டேன் இந்த குருவையே தெய்வத்தின் சுரூபமாகவும் நான் தரிசித்து விட்டேன் இதுவே போகிறோம் நான் தரிசனம் பண்ணால் அந்த புண்ணியம் என் குடும்பத்துக்கும் போயிடும் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடச்சிருக்கும் இவரையே கோவிந்தனா தரிசனம் பண்ணுங்கன்னு என்னோடய குடும்பத்தில் சொல்லிவிட்டு அவரையே பெருமாளாக தரிசனம் பண்ணியாச்சு நாங்கள்லாம் ஊருக்கு போயின்னு இருக்கோம் திரும்ப ஊருக்கு போயின்ட்டுருக்கோம் இருக்கோம் நேரம் ஏ காமாட்சிதாசன் மாமா மகாபிரிவாவில் அந்த உணர்ச்சி வேகத்தில் நாமாக்களை சொல்கிற போது இந்த தெய்வத்தையே நடமாடும் தெய்வத்தையே காமாட்சி தெய்வமாக நினைத்து பாடியிருக்கிறார் இந்த நாமம் காமாட்சியை பற்றி ஏற்கனவே சொன்ன நாமம்தான் அந்த காமாட்சி எப்படி இருப்பாள் என்று வர்ணித்தாரோ அதே நிலையில் இங்கே மகாபரிவோடு தரிசனம் பண்ணார் எவ்வளோ ஒரு அற்புதமான பாக்கியம் இருக்கும் காமாட்சிதர்சன் மாமாவுக்கு இந்த மாமாவை பற்றி நான் பேசியிருக்கேன் என்னோடய பழைய யூடியூப் ஃபைலில் இருக்கும் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவரோட அவரோட அன்பும் அபிமானமும் எனக்கு கிடைச்சிது எல்லாம் மகாபிரிவு தான் காரணம் மகாபிரிவு தான் காரணம் ஏதான நிகழ்ச்சிகளில் அவரோட ஆற்றுக்கு நான் போனதில்லை அது அது வந்து என்ன எனக்கு அமையலை எனக்கு அந்த கொடுப்பன இல்லை சொல்கிறேன் இன்னும் முடிக்க முடிக்கலை அவர் ஆற்றுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல அமையலை எனக்கு இதான பொது நிகழ்ச்சிகளில் அவரை பார்ப்பேன் ஒரு பெரியவா சம்மந்தப்பட்ட ஒரு ஜெயந்தி ஆராதனை இதான ஒரு இடத்துல நடக்கிறதுனா மாமா வந்துடுவேன் முக்கியமான இடத்துக்கெல்லாம் மாமா வந்துடுவேன் மாதிரி இடத்துல மாமாவை பார்த்து கமட்சி தசன் மாமாவை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுவேன் அவர் கையை போட்டுட்டு ரொம்ப அன்பாக பேசுவேன் என்னோடய நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவேன் நீ ரொம்ப நான் பண்ணுற அப்படின்லாம் சொல்லுவேன் மாமா சொல்லுவேன் மாமா சமீபத்தில் தான் இறந்தேன் கமட்சித மாமா இறந்தான்னு சொல்லக்கூடாது சித்தியா என்ன பெரியவாளோட திருப்பாதங்களை அடைந்து விட்டார் ரொம்ப சமீபத்தில் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாமாவை அவரோட ஆத்துக்கு போய் நான் பார்த்தது கிடையாது மாமா கூப்பிடுவேன் இதான ஒரு பொது நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது மாமா சொல்வார் சுவாமிநாதன் காத்துக்கு வாயேன் காத்துக்கு வாய அப்படிம்பார் நானும் அந்த நேரத்தில் வரமாட்டேன்னு சொ வர மாமா வர மாமா அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அவரோட ஆத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு வேலை மகாபிரிவை ஏற்படுத்தி கொடுத்த மகாபிரிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் அந்த அனுபவத்தை இன்னைக்கு நினைச்சாலுமே ஒரு பரவசம் என்னை எறியாமல் ஆட்கொள்கிறது அது மகாபிரிவோட லீலைத்தவ வேறு எதுவுமே இல்லை அந்த நிகழ்வை நாளைய தினம் காணலாம் நன்றி வணக்கம்